Hello guys, now we will see the content of unexpected ending video. The video is very level of very good. First time we channel, subscribe to the bell icon. Click on the notification button. Unsubscribe and subscribe. So, if you like the video, let's go. எப்பயுமே நம்ம வந்து படத்துல பார்த்தது வந்து நெஜத்துல நடக்காது. சோ இவர் பண்றாரு பாருங்க, அழகா வந்து இப்படி புடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பேண்ட போட்டு விட்டாரு பக்காவா. ஆனா நெஜத்துல பண்ணா இந்த மாதிரி தான். ஐயோ பாவம் மண்டை தெரியுதே. நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா இவங்களோட வேற லெவல்ல இருக்கும். தலைவன் வந்து வேற லெவல்ல போலீஸோட வேன்லயே வந்து எகிரி குச்சி ஸ்கேட் போர்டு எடுத்துட்டு போறாரு. ஆனா போலீஸும் சதிச்சவன் இல்லடா, நான் அந்த வர இருக்கு பிடிக்க ஸ்கேட் போர்ட்லயே அப்படி சொல்லிட்டு ஸ்வைன்னு வராரு அவரும். ஸோ தரமான சம்பவம் தான், யாரும் வந்து யாருக்கு கீழே இல்லை. ஸோ சூப்பரா பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பையனோட செயலை பார்த்தா சிரிப்பா தான் இருக்கு. அவரால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அதை பண்ணிட்டு போனால் அவர் அவனோட சூப்பராக பண்ணிட்டு போயிருக்காரு இந்த வயசில். நெக்ஸ்ட் இந்த பொண்ணு இந்த மேஜிக்கை வந்து 1,000 தடவை நான் பார்த்துருக்கேன். அதை இப்போ நம்மக்கிட்ட பண்ணி கட்டி நம்மளை ஏமாத்துறாங்களாம்மா. கடைசி வரைக்கும் நான் ஏமாறவே இல்லையே. மூக்குக்குள்ளே அந்த பென்சில் போயிட்டான். எத்தனை பேர் ஸ்கூலில் பண்ணி கட்டிருக்கீங்க? ஆனால் அது பெங்கியும் போல் அங்கே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இதில் எது வந்து உண்மையாக வரைஞ்சிருக்காங்க, இதில் எது வந்து உண்மையான விதை, அதை மட்டும் சொல்லுங்கள். ஸோ உண்மையாக வரைஞ்சது எது, இல்லை நிஜ வேறு எது அப்படின்றது இப்போ தெரியும் பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம இப்படி நவுத்தணும்னு வைங்களேன், இதுதான் நிஜமாக வரைஞ்சது, அது உண்மையான விதை. சூப்பரில் இந்த மாதிரி ஐடியாலாம் நம்ம ஊர் பசங்களுக்கு தான் வரும். பக்காவாக பண்ணிருக்கானுங்க. கடைசியாக ஒருத்தர் கத்தி வச்சுக்கிட்டு இல்லை ஒரு ஆயுதம் வச்சுட்டோம்னா அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு இது ஒரே வழி தான் இருக்குது. ஓடிட வேண்டிதான். எங்கேருந்து ஓடுறோன்னே தெரியக்கூடாது, அப்படி ஓடிடணும். பிச்சு பிடிக்கிட்டு ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிற்கணும். தலைவனுக்கு எவ்வளோ கெத்து பார்த்தீங்களா, எப்படி ஓடுறாரு. நம்ம ஏகப்பட்ட ப்ராங்க் ஷோஸ் பார்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான் கதவை தந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்டில் பிடிச்சி இழுக்கிறாரு. ஹேண்டில் கையோடு வந்தது. கடைசியில் பார்த்தா அங்கே கதவே இல்லை, சும்மா மாட்டி வச்சுருக்கானுங்க. வேறு லெவலில். ஸோ பார்க்குறதுக்கு நம்ம அப்படியே ஒரு இல்யூஷன் உருவாக்குது, நிஜமாகவே அங்கே ஒன்று இருக்குது அந்த மாதிரி. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு திறமை தான். ஸோ அவங்க பண்ணிருக்காங்க பக்காவாக. இன்னொருத்தர் பாருங்கள், இன்னும் வேறு லெவலில் இன்ஸ்டாவில் வந்து வீடியோ போட்டு கெத்து காட்டுறாரு. ஸோ இவர் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாரு பாருங்கள். லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு மூடுறாரு. அவர் நிற்கிற பொசிஷன்லேயே வந்து அப்படியே லிஃப்ட் வந்து மூடுற மாதிரி போகிற மாதிரி தெரியும். இன்னொருத்தர் வராரு. அவர் வந்து ஐயோ லிஃப்ட்டு போயிடுச்சேன்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த ட்ரெஸ்ஸை போடுவார் பாருங்க. உள்ளே போன மனுஷன் வெளியிலே நிற்கிற மாதிரி இருக்கும். எப்படி அதை பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்றுமே எங்களுக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டை சொல்லுங்கள். வாட்ச் ஃபார் ராக்ஸ். ஏன் மில்ட்ரி நீ எங்கே இங்கே செம்மையாக இருக்குது பாருங்கள். ராக்ஸ்ன்னு சொன்னால் ராக் வராது. அடுத்து பார்க்க போகிறது என்னத்தடா இதை வெட்டுறாடி, அந்த நூல் வேஸ்ட் ஆகுறாடா அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து நூலே கிடையாது, இது வந்து கேக்கு. ஓ மை காட், எப்படா இப்படிலாம் கேக் செய்கிறீங்க, அப்படியே தத்ரூபமாக இருக்குல்ல. அடுத்து பார்க்க போகிறது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு தான் எனக்கு சத்தியமாக புரியவில்லை. நானும் ரொம்ப நேரம் எப்படி இந்த கார்னர்லாம் பண்ணி பார்த்தேன். இவன் என்ன சொல்ல வரான் இல்லை என்ன பண்ணுறான்னு தெரில. கடைசியில் அந்த பொண்ணு மாதிரியே அந்த ஃபோட்டோஸ் எடுத்துட்டான் போல். ஆனால் அவன் மூஞ்சை பார்த்தா காக்கா கழிஞ்சி வச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சா, அப்படி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பயப்புள்ள என்னென்னவோ பண்ணி என்னை காண்டி ஏற்றிடுச்சு. உங்களே அப்படி தானா? ஆனால் அவன் மூஞ்சை கிட்ட பார்க்க முடியல. அதாவது அந்த பொண்ணு மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டானா. ஸோ அந்த இது காட்டுறான் தலைவர், அதை இப்படி எடுத்து வச்சுருக்கு. அட்லாஸ் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு விலங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆளும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான். ஸோ இது வந்து பயங்கரமான வைரல் ஆகிடுச்சு. ஆனால் அப்படி தான் தெரியுதுல்ல நிஜமாகவே. அந்த போஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த போஸ்ட்டு. அதே மாதிரி தான் இருக்கா என்ன, இது வந்து கொஞ்சம் பெரிய மிருகம், அது வந்து ஒரு சின்ன மிருகமாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டேய் தம்பி என்னடா பண்ணுற டே 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குரூப்பாக பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா சாமான் தைக்கிறாரு. நல்ல வேலை நம்ம மைண்டு வேறு எங்கேயோ போகுது, நம்ம வேறு எதுவும் நினச்சிட்டோம்ல, தப்பாக நினச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மேஜிக். துணியை மட்டும் தான் இழுக்க போகிறாரு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் இழுத்தது வந்து டேபிளையே. வேறு லெவல் மேஜிக், எங்கேயா இருக்கீங்க நீங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த குழந்தைங்களாம் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. ஆனால் இதுலேயும் ஒரு குறும்புக்கார பயபுள்ள இருக்குது. அது அந்த லாஸ்ட்டில் நிற்கிது. என்ன வேஷம் போட்டிருக்குன்னு பாருங்கள், பேட்மேன். ஆனால் ஃப்ராடு பயபுள்ள கை காட்டுது பார்த்தீங்களா. அடுத்து பார்க்க போகிறது ஸோ இதுதான். இவர் வந்து ஏதோ ஒரு ஸ்டிக்கரை பிக்கிறாரு, அதை பிச்சு கீழே போட்டிருக்காரு. அதோட நாய் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிருக்குன்னு பாருங்கள். இதை வச்சு அந்த நாயோட இதில் ஒட்டி விட்டார் அழகாக. அதுக்கு வந்து புருவம் வந்த மாதிரி மீசம் வந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குப்பா நிஜமாகவே. அப்படியே அதுக்கே முளைஞ்ச மாதிரி இருக்குது. அதோட கண்ணு பாருங்கள் ப்ளூ கலரில். ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இதுதான். யார் பக்கத்தில் படுத்துருக்காரு அப்படின்னு தெரியாமல் தலைவன் கட்டி பிடிச்சி உருண்டுருக்காரு. அட் லாஸ்ட் அது யாருன்னு தெரியும்போது ஒரு அதிர்ச்சி தெரியும் பாருங்கள். கொஞ்சம் விட்டு தான் இவனை போட்டு குதிரை வச்சுருக்கோம். அது வந்து ஒரு நிறையோ நாய் மாதிரி இருக்குது. அது குதிரையாக கூட இருக்கலாம். உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, என்னடா பண்ணுற, எங்கடா கொண்டு வந்து சுருவுற, அந்த பொண்ணு கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைனா மேலே போய் பரலோகம் சேர்ந்துருக்கும். உங்களை எத்தனை பேருக்கு அதில் பசிக்கும்? பசிச்சா என்ன பண்ணுவீங்க? அதை தான் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு. சாப்பாடு அழகாக போட்டு, அது சாப்பாடாக என்னது, இது கெலாக்ஸ்டான் நம்ம ஊரில் கிடைக்கும், அவங்க ஊரில் ஏதோ கிடைக்கிற பொருள் போல், அது மேலே வந்து மில்கை ஊற்றுறாரு. டப்பாவே வேறு வேறு இருக்குது, இதில் இருக்க வேண்டியது அதில் இருக்குது, அதில் இருக்க வேண்டியது இதில் இருக்குது. லூசப்பா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, ஷூக்கு பசிக்குதாம்மா, பாருங்கள் சாப்பிடுதான். சூப்பர் சூப்பர். நீங்களாம் எங்கேப்பா இருக்கீங்க? கடைசியாக வீட்டுக்கு வந்தோன்னு வைங்களேன், ரொம்ப நேரம் ஸ்கூலில் உயிரை வாங்கிட்டு எக்ஸாமில் விட்டு இந்த மாதிரி தான் பேக்கை தூக்கி போட்டு டமுக்குன்னு போய் பெட்டில் படுப்போம். தலைவன் அதில் பார்த்துட்டான். இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எடுத்துருக்கானுங்க. அதாவது பாம்பு மாதிரியே நம்ம போய் அதை எப்படி திருடி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இந்த ஆக்டர் பார்த்திங்கன்னா சூப்பராக நடிச்சிருப்பாரு. அது அப்படியே வந்து முழுங்குற பாம்பு எப்படி வந்து முழுங்கும் முட்டையை, ஸோ அந்த மாதிரியே ஒரு எஃபெக்ட் கொடுத்து அழகாக அதை முழுங்கி வெளியே எடுத்து தள்ளியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆளோட ரியாக்ஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படா எடுக்கிறீங்க அப்படின்னு தோணும். நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் ஆட் எடுக்க முடியாது, வேறு லெவலில் எடுத்துருக்காங்க. பர்கர் ஆட் ஸோ பக்காவாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தேசபக்தி அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பாடி இருக்கும்போது தலைவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், நாக்கை வெளியே நீட்டி எல்லாரையும் வந்து சிரிக்க வச்சாரு. அங்கே இருக்கவங்களாம் நல்லா மெடலை வாங்கிட்டு கேட்கப்போ கேட்கணும்னு செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் உங்கள் கேங்கில் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, உனக்கு வேணுமா, இதை வச்சுக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு தான் தெரியும். மூக்குலேயே டம்முனடி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டிக்டாக் பண்ணுறாங்க. அவங்க தள்ளுமை தான் தெரியுது, ஹஸ்பண்ட் மண்டையில் மசரே இல்லைன்னு. ஆனாலும் க்யூட்டாக அழகாக இருக்கீங்க, தலைக்குட்டி செம்மையாக இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த கேம் என்னென்னா யார் ஃபஸ்ட்டு உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொரு சீட்டாக கம்மியாகினே வரும். இப்போ 3 பேர் 2 சீட்டு, அதில் வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்குது, 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க லவர்ஸ் தான். ஸோ இன்னும் ப்ரப்போஸ் பண்ணலாம் தலைவன். கடைசியாக அந்த சீட்டில் வந்து அந்த பொண்ணு உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஜெயிக்க வச்சுட்டு ஒன்று பண்ணுறான் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோதிரத்தை எடுத்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. அங்கே எல்லாமே டக்கு 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 டக்குன்னு வந்துட்டாங்க. அந்த பொண்ணால் நம்ப முடியல. அட பாவி, செம்மையான ப்ரொப்போசலில் அந்த பொண்ணு வந்து செம்மையாக வந்து இம்ப்ரெஸ் ஆகிருக்கும். நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நோ இதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது, நாங்களாம் சிங்கிள்ஸ், அச்சோ ஏயா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கடைசியாக நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெடிபேர் வந்து கட்டிப்பிடிச்சி. இது குட் பாய். அட்லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நானும் இந்த மேப்பில் என்ன தாண்டா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பார்த்தேன். அப்படியே போய்கிட்டே இருக்குது, கடல் அப்படி நிலம் அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. அட்லாஸ்ட் என்ன தாண்டா அப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பீச் பக்கத்தில் இருக்க ஒரு ரோடு, ஸோ பக்காவாக இருக்குது. அந்த ரோட்டை காட்டுறாங்க, அங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக போனேன். கடைசியாக அந்த பையன் காட்டினான் பாருங்கள் ஒன்று, அவனோட 3 விரலை காட்டுறதுக்காங்க தலைவாய் இவ்வளோ நேரம் வேலை காட்டிருக்காரு. அந்த காரில் உட்காந்து அந்த 3 விரலை காட்டுறாரு, அதை வந்து மேப்பில் ரெக்கார்ட் ஆகிருக்கான். ஸோ இதுதான் அந்த மேட்ரு. செம முக்கிய இடத்துல காண்டாயிடுச்சு எனக்கு. உங்களுக்கு காய்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, மச்சான் இந்த சேனல் பாரு வேறு லெவலில் வெறித்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நல்ல கண்டென்ட் நம்ம கொடுக்குறோம். நம்ம ஃபேமிலி இன்னும் பெரிய ஃபேமிலி ஆக்குங்க. அதே மாதிரி யாரும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ண மோட்டிவேஷன். என் கூட பேசணும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண நாங்கள் 2 minutes ப்ரோ.